உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டு பகுதியில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மழையின் காரணமாக அங்கிருந்த நியாய விலைக் கடையில் விழுந்தது. அதனை அடுத்து அப்பகுதியில் புதியதாக நியாய விலைக் கடை அமைக்க நகரமன்ற உறுப்பினரும் நகராட்சி தலைவருமான வாணீஸ்வரி மேகநாதன், நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் உட்பட நகராட்சி ஆணையாளர் அனைவரும் அப்பகுதியினை ஆய்வு மேற்கொண்டு புதிய நியாய விலைக் கடையினை கட்டுமான பணிகளை துவக்கி வைத்து அந்த பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இப்பணிகள் அனைத்தும் தொய்வடைந்த நிலையில் தற்பொழுது நியாய விலைக் கடைக்காக கட்டப்பட்ட கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. மேலும் சாலையோரம் தங்குபவர்கள் அங்கு குடியேறும் நிலையும் தொடர்கிறது. இதனை சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நியாய விலைக் கடை கட்டிடத்தினை உடனடியாக கட்டி முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மட்டுமல்ல சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.